தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா நான் நிறைய மன கஷ்டத்தில் இந்த பதிவு போடுறேன் ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் என்ன விஷயத்தில் பார்க்குறோன்னா நிறைய அமைப்புகளில் பார்க்கும் பொழுது இந்த தகாத உறவுகள் இந்த ஒரு சில அது கணவன் மனைவிக்குள்ளே வந்து உள்ளே பூந்து அந்த குடும்பத்தை பிரிக்கக்கூடிய அமைப்புகள் இதில் எந்த பாலினத்தினரும் விதிவிலக்கு இல்லை இந்த தசாபுத்தி அந்தரங்கள் தப்பாக போகக்கூடிய காலங்களில் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சில நேரத்தில் அவங்களே ட்ராப் ஆயிடுவாங்க அவங்க வேணுக்குன்னு பண்ணுறது இல்லை சரிங்களா அந்த காலங்கள் வரும் பொழுது நல்லவர்களாக இருக்கும் காலங்களில் கூட இந்த மாதிரி தப்பான செயல்பாடுகளை போய் மாட்டிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஒருவேளை நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இதனால் உங்கள் குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னென்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறதோட அவங்க கூட நீங்கள் நல்லா இருந்த காலங்களில் நினச்சி பார்த்துட்டு அதை போய் சொல்லும் போது சில நேரத்தில் அட்வர்ஸான சில விஷயங்கள் நடந்துரும் அதாவது நெகட்டிவான சில விஷயங்கள் நடந்துடும் ஏன்னா அவங்க சில நேரத்தில் இந்த மாதிரி சில பேர்னால மாட்டின்னு முடிப்பாங்க மாட்டின்னு முடிஞ்சு வெளியே வரணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை போய் ஹர்ட் பண்ணிடாதீங்க விட இந்த மாதிரி இந்த தாந்திரிக ரீதியான அந்த மூலிகை தாந்திரிக பிரயோகங்களை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த மாதிரி தப்பான செயல்பாடுகளில் இருக்கிறவங்க வந்து திருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இதை நீங்கள் செய்யக்கூடிய காலங்கள் என்னைக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய காலங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அமாவாசை பௌர்ணமி தேபிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி காலங்களில் நீங்கள் இந்த பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கிக்கணும் இந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண அது வணங்கி முடிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் பண்ணக்கூடிய காலங்கள் என்றைக்கு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை நேரங்கள்லேயும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திர நேரத்தில் பண்ணுறதும் விசேஷம் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுத்துண்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு காப்பர் பிளேட்டு சின்ன சைஸில் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் எடுத்துண்டு நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு தகாத உறவில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருத்த அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய பெயர் தேவை அவங்களுடைய பெயர் தேவை அதோட அவங்களோட மதர் அவங்களுடைய மதரோட பேரும் கண்டிப்பாக வேணும் இதில் நீங்கள் ஒன்றும் என்ன கேட்கக்கூடாதுன்னா எனக்கு அவங்க பேர் தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை காலில் கேட்டிங்கன்னா இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா இப்படி தான் வேணும்னு சொல்லப்படுறதுனால நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும் அன்பர்களே அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸோட மகள் இவங்க இல்லை ஒய்யோட மகள் இவங்க அப்படிங்கிற பேரையும் எழுதிண்டு அந்த பேர் என்னவோ அதே மாதிரி இவங்க உங்கள் கணவர் இருக்காங்களாலோ இல்லை மனைவி இருக்காங்களோ இவங்க பேரையும் எழுதி இந்த மாதிரி தகாத உறவுகள் வந்து பிரிந்துடணும் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் எழுதிடணும் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே எந்திர ஆணின்னு சொல்லி விற்குது அந்த எந்திர ஆணி வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னே லெட்டு அதை காலியான லெட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் இது உடையாமல் ஃபஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு மெதுவாக அதை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் சுற்றிடணும் ஒரு மஞ்சள் கலர் துணி துணிலையோ இல்லைன்னா நூல்லையோ எடுத்து சுற்றிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணுமோன்னு கேட்டிங்கன்னா ஒரு இதில் வந்து கரு அவுரின்னு சொல்லி ஒரு செடி உண்டு அது வேணால் நான் கரு அவுரியோட ஃபோட்டோ வேணால் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் இந்த இதில் போட்டு விட்றேன் இந்த கரு அவுரியோட இது வந்து நார்மலாக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் கருவௌரியான்னு கேட்பீங்க இந்த கருவ செடியில் போய் முன் பக்கத்தில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதை கொண்டு போய் கட்டி விட்டுருங்க கட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விட்டுட்டு அடுத்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நீங்கள் அதுலயே எல்லாமே எழுதிட்டிங்க இதை நீங்கள் கொண்டு போய்ட்டு மனசார நீங்கள் அந்த டையத்தில் என்ன பண்ணுன்னா விநாயகரை கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டு திருப்பியும் மறுநாள் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இதை நீங்கள் எடுத்துடணும் இதை நீங்கள் எடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யாருக்கு அந்த கருவௌரியோட அந்த இலையோடு சேர்த்து எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு இதை நீங்கள் ஓடுற தண்ணியில் போட்டு அந்த கரு அவுரியோட இதை எடுத்துன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா இது யார்னால் இந்த குடும்பம் கெட்டுப்போவதோ உங்கள் குடும்பத்தில் யார்னால இந்த பிரச்சனை வருதோ அவங்களுக்கு உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமல் போயிடும் அதனால உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்குங்கிறது தான் உண்மை இது வந்து நல்ல உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் அதே மாதிரி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது இதில் நீங்கள் தவறான விஷயத்துக்கு இதை பயன்படுத்தினீங்கன்னா இது எப்படி உங்களுக்கே ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கான பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு உங்கள் மேலே அதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா இருக்கிற குடும்பத்துக்கெல்லாம் இதை நீங்கள் செய்யக்கூடாது தப்பான உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் இது ஒரு குருஸ்தானத்தில் உண்மையாக ஆழமாக அழுத்தமாக சொல்கிறேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு நல்லபடியாக ஜெயிச்சிட்டால் நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள் இது எனக்கு கோடி ரூபா கொடுத்த சந்தோஷமும் கிடைக்கும் நண்பர்களே அதே மாதிரி இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி போட்டிருப்போம் இதே மாதிரி தாந்திரிக ரீதியான பஸ்பம் அதே மாதிரி தாந்திரிக ரீதியான சில எண்ணெய்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டாட் காமாக இருக்கலாம் இல்லை ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் இதில் சரி நிறைய நம்ம பண்ணியிருக்கோம் அது தேவைப்படுறவங்களும் அதுக்குள்ள கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒருவேளை பானலிங்க பூஜை நல்லா இன்ட்ரெஸ்டாக நீங்கள் செய்கிற பட்சத்தில் இலவசமாகவே திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் அதே மாதிரி தான் பஞ்சாங்க கேலண்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான பஞ்சாங்க திருச்சி சென்னை வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்